பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய 9 மணி நேர ஜபத்தை தற்போது நாங்கள் நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர் சங்கரையாவுடைய இல்லத்தில் இருக்கிறோம். எனவே ஒரு பாடலை பாடி அவரோடு அந்த குடும்பத்தினரோடு இணைந்து இந்த நாளிலே தற்போது அனுப்பப்பட்டுள்ள ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். இதுவரை நம்ம ஹவுசிங் போர்ட் பி பிளாக்கை இந்த வீட்டோடு நாம் முடிக்க இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த இடங்களுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பாடுகிற பாடல் உங்களுக்கு கேட்கும் என்றால் நீங்களும் உங்களுடைய மனதிலே பாடும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அற்புத செய்தி மையான செய்தி வருஷம் 1000 ஆச்சு அருகலாவை அறிந்த பேச்சு பிறப்பு பிறப்பாறு நெசமாவே ஒரு தீர்ப்பாயிருக்கிறாசாமி பிறப்பு பிறப்பாறு நெசமாவே ஒரு தீர்ப்பாயிருக்கிறாசாமி நமக்காக வந்து சேரிங்க சித்தத்தைய சொல்ல வந்த நல்ல சேரிங்க பாவியான வாழ்வு மலர்ந்தெழுச்சி பாலத்திலிருந்து அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் என்பதே ஆமென். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே செயல்படுகிற தேவனாய், எங்களை மீட்பதற்காக நீர் இரட்சகராய் நீர் பெருந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் உறுப்பினர் சங்கரையாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த இல்லத்திலே வந்து உங்களுடைய கிறிஸ்து பிறப்பின் பாடலை நாங்கள் பாடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு அவருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். பலவீனங்களை மாற்றும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அன்றுவரே, அவருடைய துணைவியாருக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரி ரமாக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே வளரவும் சுவாமி. இந்த குடும்பத்தினரை தேவனீர் உங்களுடைய பாதைக்கு நேராய் வழிநடத்தும் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தாரும். இந்த குடும்பத்தினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. மகன் சரணியாக்காக அவள் கொடுத்திருக்க சுகத்திற்காக, அவளை ஒரு உயிருள்ள சாட்சியாக நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளுடைய வாழ்விலே இந்த வருடத்திலே நீ பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
மகன் அபிஷேக்காக நான் ஜெபிக்கிறேன். மகனை நீ பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பு அனுபவத்தை தாங்க. அட்டன் பண்ற ஆன்லைன் கிளாஸ்ல உடைய கிருபை உங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய அது மாத்திரமல்ல சுவாமி, எங்களுடைய திருச்சபைக்கு வருகிற அன்றைய சகோதரி சாந்தி பாளையத்திற்காக, அவருடைய சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவநீர் நீர் இவர்களை உங்களுடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையான நேரங்களிலே கத்தத்தாமே நீர் அவர்களோடு இரும், அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இதோ சுவாமி சகோதரி அம்மாவுடைய தகப்பனாருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த 9 மணி நேரத்திலே சுவாமியுடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் ஐயா ஜான் செல்வகுமாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. அவருக்கு கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையிலே கொடுத்த பொறுப்புகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்யும். அவருடைய துணைவியாருக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரி மகேஸ்வரி ஜானை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய பலவீனங்களையும் கர்த்தர் நீர் மாற்றும். சுவாமி கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகன் வில்லியம்காக, மகள் மெலிட்டாக்காக கொடுத்த ரட்சிப்பு அனுபவத்துக்காக, அவருடைய கையின் பிரயாசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்கால வாழ்க்கைகளை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் அந்த சித்தத்தையுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஜான் கெனடிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா வெளியில் ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். உங்களுடைய அன்பிலே, உங்களுடைய ரட்சிப்பிலே இன்னும் அதிகமாக வளரவும், வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கத்திற்கடுத்த பணிகளை செய்வதிலே இன்னும் அதிகமாக நேரத்தை செலவிடவும் அவருக்கு நீ உதவி செய்யும். அவருடைய துணைவியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவருடைய பலவீனங்களை மாற்றும். கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதில் வளர்வதற்கு உதவி செய்யும். அவருடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். அன்றே இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியில விழுந்து அன்றே இளம் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க சுவாமி. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உதவி செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மதுரை வாயில கூட ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல ஒரு கல்லூரி பேராசிரியரும் அவருடைய மகளும் இறந்து போயிருக்காங்க சுவாமி. அவர்களுக்காகவும் அந்த குடும்பத்தினருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பகுதியிலே இஸ்திரி வேலை செய்கிற திரு வெங்கடேசனுக்காக, திரு தங்கராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இவர்கள் எங்களுக்காக செய்கிற சேவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலிருந்து எங்களுடைய கேரல் ரவுண்ட்ஸை நாங்கள் ஆரம்பிக்க கிருபை செய்தீர். இதுவரை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிற திருச்சபை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் நாங்கள் சந்திக்க போற திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளிலே சுவாமி சோதர் வினோத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே, அவருடைய சீனியர் ஆபீசர் சுவாமி இன்று இறந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினரே உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா செரியனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரை எழுந்து தவிக்கிறேன். அவருடைய மனைவிக்காக, அவருடைய 2 பிள்ளைகளுக்காக, குறிப்பாக சுவாமி இப்போதும் ஆண்டவரே சோதர் வினோத் அவர்கள் கேரளாவுக்கு பிரயாணப்பட்டு போகும்போது கர்த்தர் நீர் அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும். அவரை சுகபத்திரமாக நீர் எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய நீர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்விலே செய்யும். தன்னுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற ஜான் செல்வகுமாருக்காக, திருமதி மகேஸ்வரி ஜான்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையாய் இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் இவர்களை பலப்படுத்தும், இவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். தன்னுடைய பிறந்த நாளை காணுகிற சகோதரி மர்சி விக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரிக்கு நீர் கொடுத்த இந்த பிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி மகன் ஷெனி தியாபேஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுக்கு கொடுத்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான இவர்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. அன்றைய இந்த நாளிலே சுவாமி விசேஷமாக நாங்கள் அசோக்கையாவுடைய தாயார் ஷேலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று மாலையிலேயே நாங்கள் அதிக சுகவீனமாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். கர்த்தாவே நீர் உங்களுடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் சுவாமி எங்கள் திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை வழி நடத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகலமகாரங்களையும் வருவார்கள். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Your wife is pregnant, grandma. Sorry, Mara.